பூஞ்சைகள் பிடிச்சி அசிங்கமா இருந்த அந்த சோறை சூப்பரா ஆக்கியாச்சு. மழைக்காலங்களில் சிலர் வீட்டில் உள்ள சோறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பிளரா ஆயிருக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூஞ்சைகளை நம்ம வீட்டுக்கு வராம எப்படி ஆக்குறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி சோறுகளில் மட்டும் இல்லாமல் மரப்பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஞ்சைகள் பிடிச்சிருக்கும். அதையும் எப்படி ரொம்பவே ஈஸியாக வீட்டை விட்டு நீக்கிறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூஞ்சைகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஞ்சைகள் நிரந்தரமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் வினிகர் எடுத்துவாங்க. அடுத்ததாக அந்த பாட்டிலோட மூடியில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுருங்க. அடுத்ததாக அந்த வினிகரை எடுத்து சோறில் இந்த மாதிரி பூஞ்சைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது இருந்துச்சுன்னா இந்த மூடிக்கு பதிலாக இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி பூஞ்சைகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஊற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பூஞ்சைகள் இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும். அதே மாதிரி சில நோய்கள் வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து நாம் நினச்ச இந்த பகுதியை ஃபுல்லாக நல்லா தொடச்சிருங்க. அதாவது இந்த துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஈரமாக இருக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியை வச்சு அதுக்கு மேலேயே நல்லா தொடச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சோறு கலருக்கு நாம் சரி பண்ணால் இந்த சோறும் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வெள்ளை கலரில் பூஞ்சைகள் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பூஞ்சைகளை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈரமான துணி எடுத்துவங்க. அந்த துணியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும், அதில் இருக்க பூஞ்சைகள் எல்லாமே போயிடும். அதே மாதிரி இந்த மரத்தோட இந்த பகுதியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஞ்சைகள் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த பகுதியிலையும் பிடிக்கல, இந்த பகுதியிலையும் பிடிக்கல, இந்த ரெண்டு பகுதிகளை எதனால பிடிக்கலனா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மைக்கா சீட் போட்டு ஒட்டியிருக்காங்க, அதனால பிடிக்கல. ஆனால் இந்த பகுதியில் எதுவுமே ஒட்டாமல் பெயிண்ட்டும் அடிக்காமல் இருக்கிறதுனால தான் பூஞ்சைகள் பிடிச்சிருக்குது. அதனால இந்த மரத்தோட இந்த பகுதியில் இதில் நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்க மாதிரி பெயிண்ட் அடிச்சாலே போதும், நிரந்தரமாகவே இந்த மாதிரி மரத்தில் பூஞ்சைகள் வராது. இந்த பூஞ்சைகள் திரும்பவும் நிரந்தரமாக வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அந்த விஷயம் பண்ணணும்னா இந்த பூஞ்சைகள் எதனால உருவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே மழை பெய்யும் போது உள்பக்கமாக சோறு ஈரம் மாறதுனால தான் இந்த பூஞ்சைகள் உருவாகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் தான் காரணமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. இப்போ இந்த பூஞ்சைகள் பிடிச்சா இந்த சோறில் பார்த்தீங்கன்னா எந்தவித ஈரமும் இல்லை, ஆனால் இதில் பூஞ்சைகள் பிடிச்சிருக்கு. ஆனால் இதே வீட்டில் உள்ள இன்னொரு ஒரு ரூமில் உள்ள இந்த சோறை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் மழை பெஞ்சு உள்பக்கமாக ஈரம் நல்லாவே கசிஞ்சிருக்கு, ஆனால் பூஞ்சைகள் பிடிக்கவே இல்லை. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வெளியில மழை பெஞ்சு சவுர் உள்புறமா ஈரமாகறதுனால மட்டும் பூஞ்சைகள் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. அப்போ இந்த மாதிரி பூஞ்சைகள் நம்ம வீடுகளில் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது என்னன்னா இந்த ரூம்ல ஏசி மாட்டினதுனால அந்த ஏசியோட குளிர் காத்து எதுவும் வெளியே போகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரூம்குள்ள வெளிக்காத்து வரக்கூடிய எல்லா பகுதிகளையும் அடைச்சிட்டாங்க. இதனால என்ன நடந்திருக்குன்னா வெளியில இருந்து காத்து உள்ள வரதும் உள்ள இருக்க காத்து வெளியே போறதும் ரொம்பவே குறைஞ்சிட்டு. அதனால மழை நேரத்தில் காத்துல ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுனாலையும் அதே சமயத்தில் இந்த ரூம்குள்ள காத்தோட்டமும் கம்மியாக இருந்ததுனால இந்த பூஞ்சைகள் உருவாயிருச்சு. அதனால இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ரூம்குள்ள நிரந்தரமாக இந்த பூஞ்சைகள் வராமல் இருக்கணும்னா இந்த ரூம்குள்ள காத்தோட்டம் நல்லா இருந்தாலே போதும். அதாவது ரூமோட ஒரு சைடு வழியாக காற்று உள்ளே வந்து இன்னொரு சைடு வழியாக காற்று வெளியே போகணும். இப்போ ஒரு உங்கள் ரூமில் இயற்கையாக காற்றை உள்ளே கொண்டு வர முடியலனா இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா இந்த வழியாக வெளியே உள்ள காற்றை உள்ளே இழுத்து திரும்ப உங்கள் ரூம் வாசல் வழியாக காற்றை வெளியேற்றிடலாம்.